நமஸ்காரம் மிஸ்டர் பிருந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து. ஆ அம்மா, ஆ ஆடு, இ இலை, ஈ ஈக்கள், உ உடுக்கை, ஊ ஊஞ்சல், அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இருந்துட்டு இப்போதான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். வோக்கல் கார்டு அரெஸ்ட். நம்ம பாடி வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், போதும், நிறுத்து, கொஞ்சம் கவனி, நில் கவனி, அப்புறம் செல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வேலை விஷயத்தில் இன்வால்வ் ஆகும்போது, அதே எஸ்பெஷலி இந்த வக்கரம் பெற்ற சனிக்காரங்க, சனியும் ரொம்ப ஆதிக்கம் பெற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ளே இறங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நேரங்காலமே தெரியாது, கணக்கொலக்கே தெரியாது. அது என்னோட சேரிட்டியாகட்டும், பப்ளிக் சர்வீஸ்லையாட்டும், என்னோட ப்ரொஃபஷன்லையாட்டும், உடம்பு வார்னிங் கொடுக்கும்போது நான் மட்டும் கவனிக்க மாட்டேன், ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லைட்டாக ஒரு வார்னிங் வந்துக்கிட்டே இருந்தது த்ரோட்டில், இக்னோர் பண்ணினேன். பயங்கரமான காஃபு, கரகரான காக்காவுக்கும் எனக்கும் ஈக்குவலாக போட்டி, யாரோட வாய்ஸ் வந்து. அதுக்கப்புறம் மயிலோட போட்டி போட ஆரம்பிச்சிட்டேன், கரைய ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி மாறிடுச்சு என்னோடய வாய்ஸ் கம்ப்ளீட்டாக, என்கிட்ட போட்டியெல்லாம் வேறு பேர்ட்ஸ் கூட போயிடுச்சு. டாக்டர் ஒரே அட்வைஸு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைங்க, நோய் இருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஓய்வு மட்டும்தான் அப்படின்னு. ஆச்சுங்க, ஒரு 1 வீக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. லாஸ்ட்டு 3 டேஸ் கம்பல்சரி பேசவே இல்லை. அதுக்கு முன்னால் கூட ஒரு ஜாதகம் மட்டும் பார்த்து பார்க்கலாமா, ரெண்டு மட்டும் பார்க்கலாமான்னு சொல்லி ரிஸ்க் எடுத்தது தான் மிச்சம். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு 3 ஜாதகத்தில் மட்டும் நிறுத்தியிருக்கேன். கொஞ்சம் ஒவ்வொரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் பிரேக், 2 ஹவர்ஸ் பிரேக் விட்டு ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் 1 வீக்காக, லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வீடியோ போடாததுக்கும், கன்சல்டேஷனில் கொஞ்சம் டிலே ஆனதுக்கும் உண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு மெசேஜ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் கிளையன்ஸுக்கும். இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமானது. என்ன அப்படின்னா, நாம எழுத்துக்களும் நட்சத்திரங்களும் பெயரமைப்பதில் நம்ம ஏன் சில விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நியூமராலஜி பார்த்து, அஸ்ட்ராலஜி பார்த்து, அவங்க கர்மா பார்த்து தான் பெயர் வைக்கணுமா, அவங்க ஜாதகத்தை பார்த்து பெயர் வைக்கணுமா அப்படின்னா, நிச்சயமா ஆமாம். சரி, அது பேர் எப்படியெல்லாம் பார்த்து வைக்காதவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னா, நீங்களே கவனிச்சு பாருங்க. இப்போ என் கிளைண்ட்ஸாக நிறைய பேர், சிலருக்கெல்லாம் நான் சில ரெமெடிஸ் அனுப்புவேன், ஆக்டிவேஷன் அனுப்புவேன். மேம், இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, கடவுள் அருளால், பிரபஞ்சத்தோட துணையால் நான் ஆல்ரெடி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேங்க மேம் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் யூனிவர்ஸோட கைடன்ஸ் கிடைக்காது. அதுக்கு முதல்ல அந்த சோல் கடந்த பிறவியில் அவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கணும். இந்த பிறவியில் பிறந்ததுலேருந்து அந்த சோல் நன்மைகளை நிறைய செத்து செத்தி புண்ணிய கர்மங்களை நிறைய கூட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரபஞ்சம் ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கும். அது டிஃபால்ட்டாகவே அவங்க லைஃப்பில் அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக நியூமராலஜி பார்த்து நட்சத்திர எழுத்துக்களில் பெயர் வைங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பேரை சொன்னாலே ஜென்ம நட்சத்திரம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒலி இருக்குது, ஒரு சவுண்ட் இருக்குது. அந்த சவுண்டை சொல்லும்போது அந்த நட்சத்திரத்தோட நம்ம எனர்ஜி கனெக்ட் ஆகும். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜின்னு தான் நம்மளை பார்க்குறோம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே எனர்ஜி, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டடு. அப்படி இருக்கும்போது இன்னும் சிலர், நான் இதையும் சொல்லிடுறேன், சிலர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா ரேவதி, கார்த்திக் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கார்த்திக், கிருத்திக், கார்த்திகா, அஸ்வினியில் பிறந்திருந்தா அஸ்வின், அஸ்வினி. நிச்சயமாக இதை செய்யாதீங்க. நிறைய 10ல் 2-3 பேர் இந்த மாதிரி என்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸை நான் இதை பார்க்குறேன். அவங்க பேரை கேட்டோன்னே நானே இந்த நட்சத்திரத்தை கெஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கெஸ் பண்ணக்கூடாது, வைக்காதீங்க. அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரீம் குட்டும் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் பேடும் இருக்கும். அந்த தவறு மட்டும் எக்காரணத்தை கொண்டு செய்யாதீங்க. தெரியாமல் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், அது வந்து சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நம்ம வழி நடத்தி கொண்டு போயிடும். சில விஷயங்கள் நமக்கு தெரிந்ததுக்கு அப்புறமா, சில விஷயங்களை நம்ம நம்ப ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் அதை எக்ஸ்ட்ராடனரியாக வேலை பண்ணும். அப்போ இது நம்புறவங்க நிச்சயமாக இந்த தவறை செய்யாதீங்க. பெரிய ஒன்று வாழ்நாளில் ஒரு குழந்தை பிறக்குது, சொத்தை எழுதி கொடுத்துட்டு போறீங்க அந்த நியூமராலஜி வைஸ், அந்த அஸ்ட்ராலஜி வைஸ் அந்த பேர் வைக்கிறனால, நிச்சயமா கிடையாது. ஆனா ஏன் சில விஷயங்களை நம்ம ரெமிடியல் மெஷர்ஸாக பண்றோம், ப்ரிவென்ஷன் மெஷர்ஸா பண்றோம் அப்படின்னா, லைஃப்ல எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதுதான், ஏற்றங்கள், உயர்வுகள், தாழ்வுகள் வருதுதான். 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவங்களும் இல்லை. ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் மனிதனுடைய ஆட்டிடியூடு, அவங்களோட வாழ்க்கை தரம் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட மெஷர்மெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், திருப்தி அப்படிங்கிற அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே அம்பானி மாதிரி, மல்லையா மாதிரி, டெஸ்லா ஓனர் மாதிரி, கூகுளோட ஓனர் மாதிரி எல்லாம் வாழணுங்கிறது தான் ஆசை இருக்கும் பேசிக்காகவே. ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி வளர்ந்துட முடியுதா? சரி, அம்பானி குரூப்பில் என்ன கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவங்க பரம்பரையில் புத்திர தோஷம் ஒன்று பத்தாதா? அந்த குழந்தைய நினச்சி எவ்வளோ வாழ்க்கையில் தினம் 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 வேதனைப்பட்டு இருந்திருப்பாங்க. ஸோ
எப்பவுமே ஒருத்தோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ண வேண்டாம். நமக்கு இறைவன் என்ன லெவலில் இந்த ஜென்மத்தில் சக்ஸஸ் இறைவன் கொடுக்கல, இந்த ஜென்மத்தில் சக்ஸஸ் இந்த ஜென்மத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஜென்மத்தில் நமக்கு பிராப்தம் எல்லாமே போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சிருக்கிற நல்வினை மற்றும் தீயவினைகளுடைய தொகுப்பு தான் இந்த ஜென்மத்தில் நம்ம முழு நம்மளோட இந்த முழு பிண்ட உருவமே நம்ம போன ஜென்மத்தோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்சஸ் தான். அப்போ அந்த பிளஸ்ஸிங்ஸையும் அந்த கர்சஸையும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக எதிர்கொண்டு கடந்து போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்தரை மிடில் மிஷர் இந்தரை மிடில் மிஷர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். தெருவில் பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்துகிறவங்க, தெருவில் உட்காந்து வேலை செஞ்சு ஷூ பாலிஷ் போட்டோ அல்லது ஜூஸ் விற்றோ இளநீர் விற்றோ இந்த மாதிரி அஸ்ட்ராலஜராக ஆக்சுவல் அன்றாடங்காட்சி தான், ஒவ்வொரு பிஸ்னஸ்மேன் அன்றாடங்காட்சி தான். இவங்களில் எத்தனை பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எத்தனை பேர் ரொம்ப சங்கடத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஷூ பாலிஷ் போடுறவங்க கூட சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ முடியும். கூலி தொழிலாளி மூட்டை சுமந்து வாழ்ந்துட்டு இருக்கிற கூலி தொழிலாளி தன் அபுண்டன்ஸாக ஃபீல் பண்ண முடியும். எல்லாமே எனக்கு இருக்கடா வாழ்க்கையில் அப்படின்னு அவங்களால ரெக்கிட்ட ரெக்கிட்டான்னு வாழ முடியும். ஏன்னா அவங்களோட அந்த ஹாப்பினஸோட லெவல் அபுண்டன்ஸோட லெவல் மனுஷனுக்கு மனுஷன் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அபுண்டன்ஸை ஒருத்தர் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு தலைக்கு மேலே கடன் இருக்கு, அவ்வளோ இம்சைகள் வீட்டுக்குள்ள மனிதர்கள் மூலமும் மற்றவங்க மூலமும் இருக்கு, ஆனால் அதெல்லாம் மீறி நான் அபுண்டன்ஸான ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? இதுக்காக மட்டும்தான் நம்ம ஜோதிடருடைய உதவியே நாடுறது. பேரை சிலர்லாம் கிளைண்ட்ஸ் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா கொச 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 கொசன்னு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கேவலமாக ஒரு பேரெல்லாம் ஸ்பெல்லிங் வைக்கவே முடியாது. மக்களே மக்களே புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி வேலை பண்ணாது. நட்சத்திரங்களும் கிரகங்களும் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, பேர் அசிங்க அசிங்கமாக ஸ்பெல்லிங்கை வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட ஸ்பெல்லிங்கெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியிருப்பீங்கன்னு. பேரில் எனக்கு இந்த பேர் தான் வேணும், பெட்ரோமேக்ஸ் தான் வேணும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த நியூமராலஜிஸ்டும் அஸ்ட்ராலஜரும் கொச கொச கொசன்னு அதை பண்ணுவாங்க. நான் கிளையண்ட் அண்ட் நேமிங்க்கு வந்தாங்கன்னாலே நான் சொல்கிற ஒரே விஷயம், பேரை கொச கொசன்னு மாத்துறது எனக்கு தெரியாது. அந்த பேருக்கு ஒரு மீனிங் இருக்கணும். அந்த பேர் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தோட சம்மந்தப்படணும். அவங்க ஜாதகத்தில் கேந்திர திரிகோணாதிபதி சம்மந்தப்படணும். அஷ்டமாதிபதி பேர்லாம் நான் வைக்கவே மாட்டேங்க. அஷ்டமாதிபதி நம்பர்ல நான் பேர் வைக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். ஜாதக ரீதியாகவும் கேந்திர திரிகோணாதிபதியாக இருக்கணும். எஸ்பெஷலி திரிகோணாதிபதியா ஒன்பதாம் அதிபதியை நான் மெயினாக சூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது கேந்திர திரிகோணாதிபதியாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து ஜாதகத்தில் யோகாதிபதியாக இருக்கணும். நியூமராலஜி வைஸும் அந்த அந்த பேர் வந்து அந்த ஜாதகருக்கு ஃபிட் ஆகணும். 29ஆம் தேதியில் பிறந்திருப்பாங்க அவங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, இன்னொருத்த பக்கம் பார்த்தீங்கன்னா காந்திஜி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம் எரிமலையாகவும் இருப்பாங்க, பனிக்குடமாக நீர்க்குடமாகவும் இருப்பாங்க. அப்படியே சாஃப்டாக பூ மாதிரி துள்ளுவாங்க, தழும்புவாங்க, வெடிப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் 29லேயே பேரை வச்சிங்கன்னா சூசைடு பண்ணுறவங்க நிறைய பேரோட ஜாதகத்தில் ஒன்றா பேர் இல்லைன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் 29 நான் ப்ராமினெண்ட்டாக பார்க்குற உடனே எல்லா 29 பயந்துக்காதீங்க. அவங்க ஜாதகம் இங்கே வரணும். வெறும் நியூமராலஜி மட்டும் கிடையாது, வெறும் அஸ்ட்ராலஜி மட்டும் கிடையாது, இது எல்லாமே ஒரு கலவை. சவுண்ட் நம்ம பார்க்குறோம், ஃபோனட்டிக்ஸ் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நட்சத்திர நாமலத்துக்கெல்லாம் நம்ம எடுக்கிறது. ஸோ பேர் வைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மெயின் அட்வைஸ், நட்சத்திர நாமலத்துக்கள்ல தயவு செய்து ஆரம்பிங்க. ஒன்றும் பெரிய சொத்தெல்லாம் இழந்துட மாட்டீங்க, ஒன்றும் பெருசாக குடிமொழிக்கு போயிடாது. சில நட்சத்திரங்களை பேரே வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தோட சவுண்டு அந்த பேரில் வர்ற மாதிரி உங்கள் அஸ்ட்ராலஜர் பேர் அமைச்சு தருவாங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஹூ அப்படின்னு ஹூகா சீட்ஸ்னு ஒரு நம்ம அங்கே தான் விதையெல்லாம் வாங்குவோம், நாட்டு ரக விதை பாரம்பரிய விதைகள்லாம். ஹூகா பேர் வைக்க முடியுமா? ஹூல ஆரம்பிக்கும் போது வைக்க முடியுமா? பூசமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அந்த லெட்டர்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சவுண்டு வர்ற மாதிரி அந்த பேரை பேரில் நான் சவுண்டு வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணணும். சிம்பிள். ஸோ அங்கே தான் நம்ம பேரண்ட்ஸும் கோஆப்ரேட் பண்ணணும், அஸ்ட்ராலஜிஸும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே நியூமராலஜிக்கோ என்ன நேமிங் கேண்ட வந்தாங்கனாலே அது பிஸ்னஸ் சார்ந்திருந்தாலும் சரி, பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதாலும் சரி, வளர்ந்தவங்களே சிலர் பேர் மாற்ற வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது முதல்ல நான் சொல்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா, தொழில் ரீதியான உங்கள் 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு தான் நான் பேர் சூஸ் பண்ணுவேன். பிறந்த குழந்தையாக இருந்தால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு அந்த சவுண்டில் தான் பேர் சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது கேந்திர திரிகோணாதிபதிக்கு சம்மந்தப்படணும். நியூமராலஜிக்கலாகவும் அது பெனிஃபிஷரி நம்பராக இருக்கணும். எனிமிக்கல் பிளானட்டாக 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு டே நம்பர் 3யும் டெஸ்டினி நம்பர் 3யும் வந்தவங்களுக்கு 6ல போய் பேர் வைக்கக்கூடாது நியூமராலஜி ரீதியாக. ஆனால் சூரியனுக்கு நியூமராலஜி ரீதியாக, சூரியனுக்கு 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் நியூமராலஜி ரீதியாக பாசிட்டிவ். ஆனால் ஆஸ்ட்ராலஜி ரீதியாக சூரியனும் ராகவும் சேர்ந்தால் நம்ம கிரகணம்ன்றோம், சந்திரனும் ராகவும் சேர்ந்தாலும்
சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஷனுக்குள்ள போவாங்கன்னு சொல்லுவோம், சந்திரன் கேவு சந்த கிரகணம்னு சொல்லுவோம், இது ஒரு பாசிட்டிவான கைம் இதாக பார்க்க மாட்டோம். அப்போ எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம பெயர்களை சூஸ் பண்ணணும். ஸோ நேமிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை, ஆனால் நேமிங் லைஃப்பில் கட்டாயமாக பேரப்பா நியூமராலஜி பார்த்து தான் பேருவீங்கன்னு நான் கம்பல்ஷனும் பண்ணலை. ஆனால் பின்னால் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வரும்போது ஒருவேளை அன்னைக்கு பார்த்துருக்கலாம், எங்கள் அம்மாலாம் நம்ப மாட்டேங்குது ரிட்டையர்மெண்ட்டில் பேர் வச்சாங்க, 58 எங்கள் அம்மா பேர் வி விஜயா. இன்றைக்கும் எல்லாருமே நாங்களே விஜயமாக தான் கூப்பிட்டுருக்கோம், அவங்க மட்டும் தான் வி ஸ்ரீநிதின்னு பேர் மாற்றிருக்காங்க. 58 ரிட்டையர்மெண்ட் டைமில், ரிட்டையர்மெண்ட் 57 ரிட்டையர்மெண்ட் அப்போ. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமும் போக வேண்டாம். இத்தனைக்கும் உங்களுக்கு நியூமராலஜி தெரியும், உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும், ஆனால் லைஃப்பை புரட்டி போடும்போது ஒரு பயம் வரும். ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து த்ரெட்டன் அவங்கள அந்த மாதிரி பண்ண வச்சது. ஸோ கட்டாயம் நியூமராலஜி பார்த்து ஆஸ்ட்ராலஜி பார்த்து பேர் வைங்க, கொஞ்சம் ஜென்யூனாக பேர் வைங்க. ரொம்ப கொச கொச கொசான்னு பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி பேர் வைக்கிறது, பிரேம் குமார்னு வச்சுட்டு இங்கே குட்டான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, அம்முன்னு அப்புன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மு ஆ ஆ அங்கே வேலை பண்ணும், அப்பு பூ வேலை பண்ணும், ஆ வேலை பண்ணும். ஸோ என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேரில் கூப்பிடுங்க. கொஞ்சலாம் கெஞ்சலாம், தாராளமாக குழந்தைகளை கெஞ்சி கெஞ்சி கொஞ்சி கொஞ்சிலாம் கூப்பிடலாம். அது வந்து அவங்களுக்குள்ளே ஃபுல்லாக மனசில் பதிகிற மாதிரி பெயம் பையனோட பேர் ஸ்ரீராம், ஸ்ரீராமன் தான் கூப்பிடுவேன், அழுத்தமாக ஸ்ரீராமன் தான் கூப்பிடுவேன். ஆனால் ஷிலு அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற டைமில் மட்டும்தான் ஷிலுன்னு வரும், அந்த இடத்துல அங்கே ஷி ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஸ்ரீராமில் ஷி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு சவுண்டும் எனர்ஜி, ஒவ்வொரு அதனால தான் நம்ம பீஜ மந்திரத்தை சொல்கிறோம், ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம். வவல்ஸ் எல்லாமே எனர்ஜி, AEIOU இது எல்லாமே எனர்ஜி, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித அணு அணு மாதிரி அப்படியே பல பல லட்சம் கோடி மடங்காக அது எக்ஸ்பேண்ட் ஆகும். மிஷினுக்கு சர்வீஸ் தேவைப்படுது இல்லையா, ஒரு வண்டி ஓடணும், ஒரு மிஷின் நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு சர்வீஸ் தேவைப்படும். அந்த மாதிரி சர்வீஸ் மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறது எல்லாமே. அந்த வண்டி கம்ஃபர்டபுளாக ஓடுறதுக்கு அது கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கும், அது கண்டிப்பாக பிரேக் டவுனை சந்திக்கும், வண்டி தடம் புரளும், டேக் டைவர்ஷன் வரும், ராங் ரூட் வரும், ரீரூட் எடுக்கணும். ஆனால் அதெல்லாம் எதிர்கொண்டு அந்த வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு, அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு, அந்த என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஃபியூயல் மாதிரி, ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி தான் நம்ம பண்ணுற இந்த ரெமிடியல் மெஷர்ஸ் எல்லாம். எஸ்பெஷலி என்னோட ரெமிடியல் மெஷர்ஸ் எல்லாமே கட்டத்தை மாற்றுறதுக்கு அல்ல, அது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எதிர்கொண்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து போகிறதுக்கு உண்டானதாக மட்டும்தான் இருக்கும். இங்கே உட்காந்து நம்ம எங்கள் சூரியனையும் சந்திரனையும் ஆக்டிவேட் பண்ண முடியாது, ஆனால் அந்த கிரகங்களோட எனர்ஜி, அங்கே இருக்கிற நட்சத்திரங்களோட எனர்ஜியை எனக்குள்ளே கொண்டு வர முடியும், நமக்குள்ளே கொண்டு வர முடியும். அண்டத்தில் இருக்கிறது கண்டிப்பாக பிண்டத்துலேயும் உண்டு, அதைத்தான் நான் இன்றைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கேன், அதைத்தான் என் கிளைண்ட்ஸுக்கு இன்றைக்கி நான் ரெமடியாகவும் சொல்லிகிட்ருக்கேன். கோயிலுக்கு போகிறது பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு, அங்கே போய் அந்த மணியோட சவுண்ட், அங்கே டெய்லி டெய்லி ஆறுகால பூஜைகள் நடக்கும், அங்கே கிடச்சிருக்கிற அந்த எனர்ஜி, அந்த கலசத்தோட எனர்ஜி இதெல்லாம் ரிசீவ் பண்ணும்போது சோல் வந்து கிளென்ஸ் ஆகும், சுழுமுனை ஓடும். அந்த டைமில் நம்ம ஏதாவது விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் தாட்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சுன்னா அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அங்கே போய் கடவுள் போய் பிச்சை கேட்டு எனக்கு இதை கூட எனக்கு கதை கூட எங்களை வந்து கிடக்கூட எங்களை வந்து கதை கூடன்னு கேட்காம எல்லா வீடுகளும் இன்புற்று வாழ்க. எனக்குன்னு கேட்டால் கட்டாயம் கடவுள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீ பண்ண கர்மா இப்படிப்பா, போன ஜமத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்க, இந்த நல்லதுக்கெல்லாம் உனக்கு நல்லதை கொடுத்துட்டேன், நீ பண்ண கெட்டதுக்கெல்லாம் உனக்கு கெட்டதை கொடுத்துட்டேன், இது முழுக்க முழுக்க உன்னோட படம் அப்படின்னு சொல்லிடும் இறைவன். இறைவன் வந்து அந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருவாப்பு. ஆனால் மற்றவங்களுக்கு நான் கேட்கும்போது கொடுத்தாகணும் இல்லையா, அது என் மூலமாக மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கும்போது கொடுத்தாகணும் இல்லையா. என்றைக்குமே தெரிஞ்சோ தெரியாமல் டிஃபால்ட்டாக இறைவன் கிட்ட சின்னதுலேருந்து எனக்கு நீ 100 ரூபா கொடுத்தேனா கண்டிப்பாக நான் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு 20 ரூபா செலவு பண்ண தான் செய்கிறேன், நீ எனக்கு கொடுக்க கொடுக்க நான் மற்றவங்களுக்கு செய்யத்தான் போகிறேன், நீ எனக்கு கொடுக்க கொடுக்க நான் மற்றவங்களுக்கு செய்கிறது கம்மியாக தான் போகுது, நீ ஏதோ பார்த்து பண்ணு. சத்தியமாக இப்படி தான் நான் இறைவன் கிட்டே பேசுகிறேன், நான் என்றைக்குமே நான் போய் கெஞ்சதாக கிடையாது, எப்போ போனாலுமே நான் தேங்க் பண்ண மாட்டேன். இந்த கிராட்டியூட பற்றி நான் திருப்பி திருப்பி சொல்கிறத பற்றி வீடியோ போடவே முடிய மாட்டேங்குது. எப்போ இறைவனை பார்த்தாலும் இறைவனை நினைச்சாலும் முதல்ல தேங்க் பண்ணுங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூண் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது. மனுஷ உடம்புக்கு மட்டும்தான் அந்த சோல் இந்த மனுஷ உடம்புக்குள்ளே வரும்போது மட்டும்தான் இதில் ஏதாவது செயல் பிழை பொறுப்பில் இருந்தால் பொறுத்தருளுக, மனுஷனால் மட்டும்தான் எலிவேஷனை பற்றி யோசிக்க முடியும். பள்ளியும் யானையும் ஸ்பைடர் இவங்கெல்லாம் முக்தி மோட்சத்தை அடைஞ்சதை பற்றி அவங்கள எக்ஸப்ஷனல்ஸ், அவங்கள எக்ஸப்ஷன்ஸ். ஆனால் மனித உடம்பு கண்டிப்பாக அந்த சோலுக்கு தேவை முக்தி மோட்சத்தை பற்றி அடுத்த படி நிலைக்கு அந்த சோலை எலிவேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு.
ஸோ இந்த மனித பிறவி அடைஞ்சிருக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை எனர்ஜைஸ் பண்ணிக்கிறோமோ, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் மூலமாக எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணிய காரியங்கள் செய்வதன் மூலமாக நம்ம வார்த்தைகளால், நம்மளோட செவிகளால், நம்மளோட செயல்களால், நம்மளோட பணத்தால், நம்மளோட உடலால், உழைப்பால், பொருளால், உணர்வுகளால், எமோஷன்ஸால எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணிய பலன்கள் சேர்த்துறமோ அந்த சோல் அவ்வளோ 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 எனர்ஜைஸ் ஆகும், ஆரோ அவ்வளோ கிளென்ஸ் ஆகும். அடுத்தடுத்த படிநிலைக்கு அந்த சோல் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ தீய கர்மாக்களை ஆக்டிவேட் பண்ணுறமோ வார்த்தைகளால், பகிர்வதன் மூலமாக, பேசுவதன் மூலமாக, காசிப்ஸ் மூலமாக, ஒருத்தரை நிந்திப்பதன் மூலமாக, ஒருத்தரை திட்டுவதன் மூலமாக எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ்ஸை நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சோல் வந்து அவரை வந்து டர்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்களாம் அடுத்த படிநிலைக்கு போகவே முடியாது வாழ்க்கையில். நல்லா வாழ்ந்துக்கலாம், 98 வரைக்கும் ஜம் ஜம் ஜம்னு வாழ்ந்துக்கலாம், அவ்வளோதான். திருப்பி நாயாக பறப்பாங்க, பையாக பறப்பாங்க, கழுதியாக பறப்பாங்க, பள்ளியாக பறப்பாங்க, கரப்பாம்பூச்சியாக பறப்பாங்க, எலியாக பறப்பாங்க, அமிபா பேரசைட்ஸாக கூட வரும். சிவபுராணம் படிச்சிருக்கோம் இல்லையா? புல்லாகி பூடாய், புல்வாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லூசருராகி, முனிவராய், தேவராய் நம்ம அடுத்தடுத்த படிநிலைக்கு போகணும். ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக தான் அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு கைடு பண்ணணும், அப்படி தான் பண்ணுவாங்க, அதுதான் தர்மமும் கூட. மற்றபடி இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறந்துடும், இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆயிரும், இந்த கோயிலுக்கு போனால் இந்த நோய் குணமாயிரும், அங்கே போய் நம்ம ஆரோ கிளென்ஸ் பண்ணிட்டு நம்ம உடலும் உள்ளமும் சுத்தமாக இருந்தால், எண்ணங்கள் தெளிவாக இருந்தால், தர்மம் நம்மளை சுற்றி காப்பாத்திச்சுன்னா அந்த தர்மம் நிச்சயமாக தலை காக்கும். மரணத்தை தவிர பாக்கி எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அந்த தர்மம் துணை நிற்கும். ஏன்னா பிறந்தா இறக்கணும், இறந்தா பிறக்கணும் அப்படிங்கிறது விதி. முக்தி மோட்சம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த சோல் வந்து படிப்படிப்படியாக உயர்ந்து போகணும். ஆனால் பாக்கி எந்த விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்கொண்டு வர்றதுக்கு அஸ்ட்ராலஜியோட துணை நிச்சயமாக, அஸ்ட்ராலஜியோட கைடன்ஸ் நிச்சயமாக தேவை. ஸோ இந்த விஷயங்களை நம்புறவங்க அது ரொம்ப தெளிவாக போங்க. நியூமராலஜிஸ்டோ அஸ்ட்ராலஜிஸ்டோ பேரை கொச கொசன் அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளான பேரை எனக்கு கொடுங்க, பேர் ஸ்பெல்லிங் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியவேங்க. அந்த பேர் அந்த குழந்தையோட ரத்தத்துக்குள்ளே ஊறணும், அந்த பிரீத்துக்குள்ளே ஊறணும், அப்போ தான் அந்த பேருக்கே எனர்ஜி. வெறும் ஒரு நாளைக்கு 32 தடவை 33 தடவை எழுதிட்டே 33 நாள் எழுதிட்டே இருந்தால் அது எனர்ஜி கிடையாது. பேரை மாற்றி கூப்பிட்டா கூட நமக்கு வந்து அதில் என்ன பேர் இப்படி கூப்பிட்றாங்கன்னு நமக்கு தோணணும், அந்த அளவுக்கு அந்த மெர்ஜ் ஆகணும், அப்போ தான் அந்த பேருக்கு எனர்ஜி. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அஸ்ட்ரோ பிரந்த அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹாஸ் யூ பேக். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையும் எங்கும் ஓங்குக. May the universe shower abundance upon you and your family members. Grow more in all aspects and grow more compassionate. Kodukum tharam uyara uyara uyara, irivan namakku kodukum tharam pan madangu uyaram. Love you all. We always become what we are. Thank you.